ஹாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டையும் மொபைல் நம்பரையும் எப்படி லிங்க் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தட் தாங்க, பெரிய ப்ரொசர்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதை டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கு நெட்லேயே ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆப்ஷன் இப்போதைக்கு எனபிளாக இல்லைன்றது அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நெட்டில் ட்ரை பண்ணி வைப்போம், நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எனபிளாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் ப்ராப்ளம் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன மெத்தடுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு மெத்தட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை எனக்கு புரியல, நான் டைரெக்டாக நெட் சென்டர்லேயே போய் இந்த ஆப்ஷன் கேட் பார்க்குறேன்னு சொன்னாலும் ஓகே தான். எனக்கு மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் கரெக்ஷன்ஸ், அந்த கரெக்ஷன் அப்டேட் ஃபார்ம்ன்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதுங்க கூகுள் சர்ச்சில். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் கரெக்ஷன் அப்டேட் ஃபார்ம் நீங்கள் டைப் பண்ணாலே, பிடிஎஃப் போட்டு டைப் பண்ணாலே இது மாதிரி தான் வரும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு லிங்கே ஒன்று வரும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் கேட்குது. டவுன்லோட் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ கிளிக் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா சேனலை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியனா இல்லை அதர்ஸ் அப்ராட்லேருந்து வந்தவங்களா கேட்கும். ஸோ இந்தியன்னா ரிலிஜியன் அதை கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய லேண்ட்மார்க், வில்லேஜ், சிட்டி, டிஸ்ட்ரிக்கு, மெயில் ஐடி. ஸோ உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்டேட், அதாவது நீங்கள் எழுதி பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை டைரெக்டாக அவங்களே டவுன்லோட் பண்ண சொல்லி நீங்களே ஃபில் பண்ணி நீங்களே பண்ணுங்கள். ஸோ என்ன பைசாவை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணாலும் ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற மெத்தட் இது ஒன்லி தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற நெட் இசேவை மையம் போனாலும் ஓகே, பக்கத்தில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ் போனாலும் ஓகே. ஸோ இதை போய் நீங்கள் அங்கே ஃபார்ம் ஃப்ரீயாகவே தருவாங்க சில சமயம். ஸோ அந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் மொபைல் லிங்க் பண்ணணும், இல்லை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், என்ன ஒரு ரீசன்னாலும் சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். ஸோ மேக்ஸிமம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா வரைக்கும் கேட்பாங்க நான் நினைக்கிறேன், ஏன்னா பெரிய அமௌண்ட்னால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் சிம்பிள் மெத்தட் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே போயிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. ஓகேங்களா? ஓப்பன் பண்ண சொல்லியே போயிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 10 நிமிஷம் ஒர்க்கு தாங்க, அதனால் பெரிய ப்ரொசர்னா ஒன்றும் இல்லை. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மேலும் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, எந்த சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று கற்றுட்டு சொல்கிறேன், இல்லைனா தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்களே படித்து பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எது தெரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எதுக்குன்னா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுக்குமே வந்து ஃபார்ம் இருக்குங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பொறுமையாக படித்து பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம சேனல் இருக்கிற வரைக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேக்ஸிமம் இந்த ஃபார்மில் நம்மளை பற்றின டீட்டெயில் தாங்க இருக்கும், பெரிய தெரியாத டீட்டெயில்னால் ஒன்றும் இருக்காது. சப்போஸ் ஏதாவது தெரியலன்னா அந்த பாக்ஸை அப்படியே விட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ டாட்டா பாபா, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.